இதயத்தை திருடாதே சீரியல் மூலமா பிரபலமானவங்க தான் நடிகை பிந்து அவர்கள். பிந்து அவர்களுக்கு எக்கச்சக்கமான ரசிகர் கூட்டமே இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். ரீசண்டாக பிந்து அவர்கள் லைவ் வந்திருக்காங்க. அந்த லைவில் தன்னுடைய திருமணத்தை பற்றி ரசிகர்கள் கேட்டதுனால ஒரு முக்கியமான அப்டேட்டை அதுவும் ரசிகர்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த அப்டேட் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பிந்து அவர்கள் இதயத்தை திருடாத சீரியல் மூலமாக அறிமுகமாகியிருந்தாலும் அவர்களுக்குன்னு எக்கச்சக்கமான ரசிகர் கூட்டத்தை உருவாகி வச்சுருக்காங்க. ரசிகர்களுடைய மனதில் ஒரு நீங்காத இடத்தையும் பிடிச்சிருக்காங்க பிந்து அவர்கள். பிந்து அவர்கள் இதயத்தை திருடாத சீரியலில் நவீன் அவர்கள் கூட நடிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே அந்த சீரியலில் ஒரு நல்ல பெஸ்ட் கப்பலாக இருந்தாங்க. அந்த சீரியலில் மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்லையும் நீங்கள் கப்புள்ஸாக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு ரசிகர்களோட மனதில் ஒரு நல்ல இடத்தை பிடிச்சிருக்காங்க. அப்படி இருந்தாலும் ரசிகர்கள் ஒரு பக்கம் அவங்களுடைய மனதில் இப்படிப்பட்ட ஒரு ஆசைகளை இருந்தாலும் அவங்க அவங்க மனசுலன்னு ஒரு ஆசைகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ தன்னுடைய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பர்சனல் லைஃப் வேறு, நம்ம ரியல் லைஃப் வேறு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நவீன் அவர்களும் கண்மணி அவர்களும் ரெண்டு பேருமே எப்போவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்துட்டு வராங்க. அவங்களே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. நவீன் அவர்களே பார்த்திங்கன்னா ரெண்டு பேரை பற்றி இப்படி பேசின உடனே நவீன் அவர்கள் கண்மணி அவர்களை வந்து நான் சின்சியராக வந்து லவ் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ கூடிய விரைவில் நாங்கள் திருமணம் செஞ்சுக்க போகிறோம், ஆனால் இப்போதைக்கு பிந்து அவர்களும் எங்களையும் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலேயும் கம்பேர் பண்ணி பேச வேண்டாம், ஸோ நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நவீன் அவர்கள் அவங்களோட திருமணத்தை பற்றி சொல்லிட்டாங்க. பிந்து அவர்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு, நீங்கள் எப்போ திருமணம் செஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் இப்போதைக்கு திருமணம் செஞ்சுக்க போகிறதா இல்லை, ஏன்னா எனக்கு மீடியாவில் நிறைய சாதிக்க வேண்டியது நிறையவே இருக்குது, அதனால் இப்போதைக்கு என்னுடைய திருமணத்தை பற்றி யாரும் எதுவுமே கேட்க வேணாம் அப்படின்ற மாதிரி பிந்து அவர்கள் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு ரசிகர்கள் அவங்களுக்கு அவங்க பண்ண போகிற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குமே ஒவ்வொரு விஷயத்துக்குமே அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நாங்கள் இருக்கோம் பிந்து, ஸோ உங்களுக்கு வந்து நாங்கள் எப்போவுமே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு ரசிகர்கள் தொடர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.